ஐ பிலாங் டு வெரி ட்ரெடிஷனல் ஃபேமிலி சார். ஸோ எங்கள் தாத்தா ஒரு பெரிய வைதிக வாத்தியார். நாங்கள்லாம் லீவுக்கு தாத்தாத்துக்கு வரும்போது தாத்தா ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் புருஷ சுப்தெல்லாம் சொல்லி கொடுக்க கூப்பிடுவார். அந்த பசங்க அதை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு தேவில் ரன்னவே நான் தாத்தா கிட்ட எனக்கு எதாவது சொல்லி கொடு சொல்லி கொடுன்னா பொம்மநாட்டிக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அமைச்சு விட்டுருவேன். அப்போ நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப தாத்தா கிட்ட கம்பல் பண்ணி எனக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுக்கலாமோ சொல்லி கொடு அப்படின்னு கேட்டபோது தாத்தா நாலு நட்சத்திரம் அதெல்லாம் பாக்குறதுக்கு பஞ்சாங்கத்தை எப்படி பார்க்கணும் பிதிவார நட்சத்திரம் யோகக்காரணம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அடுத்தது சீமந்தத்துக்கு கல்யாணத்துக்கு இந்த உபநயனத்துக்கு என்ன அப்படின்லாம் சொல்லி கொடுத்ததுல அடுத்தது என்ன அடுத்துல வாட் நெக்ஸ்ட்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது. அப்போ கட்டம் பாக்குறது அதெல்லாம் வந்து ஆனா தாத்தா வந்து ஜோசியம் பார்க்க மாட்டார். ஏன்னா வைதிகத்துல இருக்கிறவ மோஸ்ட்லி தே வில் நாட் டூ. அதனால அதோட பேசிக்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுக்கும் போது இந்த ஆதி அந்த பரமன் அழுகைன்னு சொன்ன உடனே எனக்கு ஐயோ ஐயோ இதெல்லாம் இந்த கால்குலேஷன் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்னன்னே எனக்கு புரியல தாத்தா அப்படின்னு விட்டுட்டேன். அது வந்து இட் வாஸ் இன் 95 ஐ திங்க். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜோசியத்துல கனெக்ஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ அது வந்து தாத்தாவோட அனுகிரகமா இல்லைன்னா எனக்கு ஐ எம் சோ லக்கி டு பி இன் கனெக்ஷன் வித் ஏஎல்பி மூர்த்தி சார். ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இது நம்ம தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு நீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு இது வச்சிருந்தீங்க இல்லையா மத்தியானம் எங்களோட அன்னைக்குதான் எங்களுக்கு இன்ட்ரோடக்டரி அன்னைக்கு நீங்க தான் எடுத்து வந்தீங்க. அப்போ வந்து உங்ககிட்டதான் நான் அப்ப பேசினேன். ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ் ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு அத பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு சார் வந்து அவங்க அவங்க வில்லேஜ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு முடிச்சுட்டு அவர் வந்து பேசும்போது சார் வந்த உடனே நானும் கொஞ்சம் அன்னைக்கு நான் வருஷப்பிறப்புங்கிறதுனால சைட்ல வேலை பார்த்துட்டேதான் பார்த்தேன். அப்போ வந்து சார் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என் காதுல விழுந்தது எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எங்க தாத்தா பேர் பக்கிரிசாமி. தாத்தாவை வந்து நான் வந்து என்னைக்கும் வந்து தாத்தாக்கு நன்றி சொல்லுவேன் தாத்தாக்கு சாதம் வைப்பேங்கும் போது எனக்கு அப்படியே அந்த ஒரு கனெக்ஷன் தோணிது. அப்போ இது பியாண்ட் மை ஹேண்ட்ஸ் ஏதோ ஒரு கனெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நான் அந்த கையோட தாத்தாக்கும் தேங்க் பண்ணேன் சாருக்கும் தேங்க் பண்ணேன். தாத்தா கிட்ட பார்த்த ஒரு வாத்சல்யத்தை நான் வந்து இந்த கிளாஸ்ல எல்லார்கிட்டயுமே பாக்குறேன். அந்த க்ளோஸ்னஸ் நீங்க நம்ம யாருன்னு நம்மளுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது. ஆனா இந்த கிளாஸ்ல வந்து ஆத்மார்த்தமா இருக்கிறதுனால உங்க எல்லார்கிட்டயுமே எங்களுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் வருது. இன்ஃபேக்ட் நான் நினைப்பேன் நீங்க வந்து சார் எல்லாம் அப்படி பண்றதுக்கு நீங்க ஹனுமாரா வந்து நீங்க உங்களோட பார்ட்ட பண்றீங்க. லைக் உங்களோட வீரியம் உங்களுக்கு தெரியாது. நான் சாருக்கு பண்ணும்போது ஒரு டெடிக்கேஷன் இருக்கு இல்லையா. அப்போ அதை எங்களுக்கு நீங்க சட்டிலா சொல்லி கொடுக்குறீங்க எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறத சட்டிலா. யூ ஆர் ஆல் டீச்சிங் அஸ். ஸோ வி ஆர் டேக்கிங் கியூ ஃப்ரம் யூ கைஸ் அண்ட் இட் இஸ் வெரி வெரி பிளசன்ட். எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி பிளெஸ்டு சார் இந்த கிளாஸ்ல இருக்கிறதுக்கு இதுல கத்துக்கிறதுக்கு வெரி பிளெஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் எங்க குரூப்ல போட்டீங்க. என்னன்னா நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்ட இருந்து ஜாதகத்தை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இருந்து நீங்க வந்து கத்துக்கலான்னு நான் ஒரு 4 நோட்டு வாங்கி 97 ஜாதகம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்க என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்களோ நான் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு அவசரமே படல. ஏன்னா ஐ வாண்ட் டு கோ ஸ்லோ ஸ்டடி அண்ட் வின் த ரேஸ். அப்போ நான் என்னென்ன அன்னன்னைக்கு என்னென்ன ரூல் சொல்லி கொடுக்குறீங்களோ அந்தந்த ரூல் அப்படியே அந்த 97 ஜாதகத்துக்கு ஒன்று அப்படியே எழுதிட்டே போவேன் எழுதிட்டே போயிட்டு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ரூல் சொல்லி கொடுக்கும்போது ரெண்டு ரூலும் எனக்கு வந்து 8-10 வந்தது. என்னடா இது இவ்வளவு தூரம் நம்ம ஆசையா உட்கறோம் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. மூணாவது ரூல் வந்து மனநிலை திருப்தியா தான் இருக்கணும்னே சரி ஓகே லெட் அஸ் ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தென் அட் ஒன் ஸ்டேஜ் ஐ ஹாவ் கான்பிடன்ஸ் நம்ம வந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்மளோடதான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபியூ திங்ஸ் எனக்கு ரொம்ப அப்படியே கிளாடிங்கா எனக்கு புரிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து படிக்கிறது வந்து வேலைக்காக தான் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனா வந்து எனக்கு அந்த மென்டாலிட்டியே கிடையாது. பிகாஸ் ஆஃப் சில்ட்ரன் நான் வந்து ஐ கேவ் அப் மை கேரியர் அண்ட் ஐ வாஸ் லிவிங் இன் சிங்கப்பூர் ஃபார் 18 இயர்ஸ். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாள் நான் வந்து அடுத்தது அங்க நேஷனல் நாங்க வி ஆர் சிங்கப்பூரியன்ஸ் ஸோ அங்க நேஷனல் சர்வீஸ் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நேஷனல் சர்வீஸ் பிளஸ் படிக்கிறதுக்காக ஐ பிராட் தெம் ஹியர். ஏன் அந்த ஒரு 10 அந்த ஏன் நான் அந்த டிசைட் பண்ணேன் அப்படின்னு என் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் கிடைச்சிது சார். அது என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்பெல்லாம் நான் சொல்லும் போது அவளுக்கெல்லாம் புரியவே இல்லை. பட் இப்ப என் கையில ப்ரூஃப் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறது இல்லை. இட் இஸ் பியாண்ட் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஐ ஹேவ் த ப்ரூஃப் நவ். வேற எதுலயும் எனக்கு இதுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்காது. ஸோ அந்த விதத்துல ஐ ரியலி சல்யூட்.
அண்ட் இன்னொன்னு வந்து நான் படிச்சது எல்லாமே வந்து சம்பந்தம் இல்லாத படிப்பா இருந்திருக்கும். நான் கார்பரேட் படிச்சேன், அதுக்கப்புறம் வந்து ஐடிட்டு கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து ஐடிட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், அது வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட். அதுக்கப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லாம வந்து மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி படிச்சேன். இப்ப பார்க்கும் போது தெரியாது, நான் பிறக்கும் போது மேஷன் லக்னம் சார். சோ நான் அடுத்தடுத்து என்னோட ரெண்டாவது இடத்துக்கு ஏத்த மாதிரி என் படிப்பு போயிட்டே இருந்திருக்கு. சோ கடைசியா இப்ப நான் வந்து கன்னியா லக்னத்துல உட்காந்துருக்கேன். அண்ட் எனக்கு வந்து திடீர்னு 2016 இருந்து எனக்கு டெய்லரிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். எப்ப தைக்கிறது, ஃபேஷன் ஜுவல்லரி போடுறது, இப்ப புரியறது அது சுக்கரனோட வேலை. அடுத்தது இப்போ கன்னியானா, அடுத்ததுல அங்க. சோ அது மாதிரி ரொம்ப அழகா அது வந்து ரொம்ப எல்லாம் போய் அழகா போய் உட்கார்றது, மேட்ச் ஆகுறது. ஸோ அதே மாதிரி இந்த கர்மா கிளாஸ்ல வந்து எனக்கு கடை நிறைய விஷயங்கள் கிடைச்சதுன்னா, பிகாஸ் ஐ லாஸ்ட் மை மதர் 2 இயர்ஸ் பேக். என்னால அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியிலேயே வர முடியல. ஏன் அம்மா போனா, ஏன் அம்மா போனான்னு எனக்கு ரொம்ப அது ஹாண்டிங்காவே இருந்தது. அண்ட் எங்க மச்சினர் வந்து ஹீஸ் ஸ்ரீரங்கத்துல ரொம்ப வெரி ஃபேமஸ் வைதிக வாத்தியார், அவர் சுரேஷ் வாத்தியார்னு, அவரும் அந்த கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தார். ஐ வாண்ட் நீ இதை பத்தி நிறைய பேசுறியே, எனக்கு இதை பத்தி தெரியணும் அப்படின்ட்டு என்னன்னா அந்த கிளாஸ்ல அவரும் உட்கார்ந்தார். அண்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து ஒவ்வொருத்த வாக்கிட்டையும் போயிட்டு நீங்க பெரியவாளுக்கு பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றத அழகா வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஃபார்மேட்ல இத்தனை பேருக்கு சொல்லி கொடு. ஏன்னா நாங்க சொன்னோம்னா எங்களை வந்து நாங்க ஏதோ எங்களோட வருமானத்துக்காக சொல்றோம்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்படி சொல்லும் போது ரொம்ப அழகா போய் சேர்றது. சோ ஏதாவது ஒரு சான்ஸ் உனக்கு வந்து இவங்க கிட்ட அதை ஃபீட்பேக் கொடுக்க முடியும்னா கண்டிப்பா இதை சொல்லு அப்படின்னாரு. அதனால ஐ எம் கிவிங் யூ தட் ஃபீட்பேக். சோ உங்களோட அந்த கர்மா கிளாஸோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் அதை இத்தனை பேருக்கு புரிய வைக்கிறதும் இந்த இவ்வளவு அழகான ஈஸியான விதத்துல அது எல்லாருக்குமே அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்ச பொறுமே எல்லாருமே அதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணா. சோ தட் ஐ வாண்ட் டு ஷேர். அடுத்தது வந்து என்னோட ஜாதக அனுபவம்னு சொன்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து சிங்கப்பூர்ல என்னோட ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டே இருந்தார். அவரோட டைம் சுத்தமா சரியில்லை. இப்போ அது வந்து நம்மளோட இந்த D9 வச்சும் நம்மளோட சார்ட்டு நம்மளோட அந்த 5 கோல்டன் ரூல் எல்லாத்தையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க. என்னன்னா யாருமே சொல்லி அவனுக்கு புரியல, நீங்க சொன்ன இவ்வளவு விஷயத்துலதான் அவனுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு. சோ ஃபேமிலியில வந்து அவங்க குழந்தைங்களோட அந்த ஃபியூச்சருக்காக சேர்த்து வச்ச பணத்தை ஹி வாண்டட் டு இன்வெஸ்ட், பட் ஹிஸ் டைம் வாஸ் டோட்டலி ஜீரோன்னு இதை வச்சு புரிஞ்சுது. சோ அது என்னோட ஒரு முக்கியமான அனுபவம். அடுத்தது வந்து என்னோட ஃப்ரெண்டோட பையன் வந்து ஃபாரின்ல படிக்கணும்ட்டுன்னு போயிட்டு, ஆனா அப்பாவை அவன் மதிக்கவே மாட்டான், அப்பாவை திட்டிகிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு பாக்கியமே 9 அவனோட லக்னாதிபதியா 9 உட்காந்துருக்கார். அவன் வாழறதே அப்பா காசுலதான், நான் அப்பாவை திட்டின் இருக்கான், அதனால எப்படி அதெல்லாம் உருப்பிடுன்ட்டு நான் அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணேன். அவன் வந்து ஓன் எழுந்து அப்பாவுக்கு மன்னிப்பு கேட்டான். இப்போ நவ் ஹி ஹஸ் பின் ஒரு இன்டர்வியூக்கு அவன் இப்பதான் ஸ்கெடியூல் ஆயிருக்கான் சார். சோ இது வந்து இது ரெண்டும் என்னோட ஜாதக அனுபவம். இது எல்லாமே எதனால பாசிபிள் ஆச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர்ல தான். ஏன்னா இந்த ஆதி அந்த பரவநாழிகைன்னு சொன்ன அந்த மைண்ட், அந்த என்னோட பிளாக் இருக்கு, அதுல இருந்து நான் வெளியில வந்தது. இப்படி ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்தா இது பலாப்பழம் மாதிரி அப்படியே ருச்சியா இருக்கு. ரொம்ப அழகான பின்னாடி இவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ பொதுவுடைமை மூர்த்தி சாரை பத்தி எல்லாரும் இப்ப நல்லா புகழெல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி அவருக்கு எவ்வளவு விஷயங்கள் அவர் கோத்ரூ பண்ணிருப்பார், இவ்வளவு விஷயங்கள் அவர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பார். அண்ட் ஹி மைட் ஹாவ் வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் திங், அது அவரோட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சோ அவர் என்னென்ன கோத்ரூ பண்ணார் அப்படின்னு. அண்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 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 அமால்கமேட்டட் ஒரு எஃபெக்ட் வரத்துக்கும் ஒரு 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 கொடுப்புன இருக்கணும். அது வந்து ரொம்ப நன்னா இருக்கு. இன்னைக்கு எங்க தாத்தா உயிரோட எல்லாம் நான் இதெல்லாம் சொன்னேன்னா தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். மேபி எங்க தாத்தா வந்து லேர்னர், சோ எங்க தாத்தாவும் இதுல கண்டிப்பா ஜாயின் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப சாஃப்டாவும் எங்களோட நல்லத்துக்காக தான் இருக்கீங்க. அதனால வந்து உங்களோட ஸ்ட்ரிக்ட்னஸும் வந்து எனக்கு பாசிட்டிவா தான் தெரியுது. அண்ட் விஷ் யூ ஆல் குட் லக் சார். நாங்க கிளாஸ் முடிச்சிட்டாலும் வி வாண்ட் டு பி இன் டச் வித் யூ. So let us continue and we are part of ALP, sir.